இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டிஃப்ரெண்டான டிஷ்ங்க. அதாவது ஈரல் ஃப்ரை. ஈரல்னா ஆட்டு ஈரல்லாம் இல்லைங்க, அதாவது மீன்ல உள்ளது. அதாவது சால மீன்ல இந்த மாதிரி ரெண்டு பீஸ் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. அதை எல்லாருமே குழம்புல தான் போடுவோம். அதை தனியாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, அப்படியே ஆட்டு ஈரல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் மீன் கழுவும் போது அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும. கம்மியாக செய்யும் போது அதை நம்ம குழம்புல போட்டுடலாம் வேஸ்ட் பண்ணாமல். இந்த பாருங்கள் ரெண்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? மீனில் அந்த கழிவுலாம் எடுக்கும்போது இந்த ரெண்டை தனியாக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிக குவான்டிட்டி செய்யும் போது அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும், அப்படியே ஈரல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் குழம்புல போட்டிங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப தூக்கலாக தெரியாதுங்க. சும்மா அதாவது மண் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது டேஸ்ட் எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கும் சாப்பிடும் போது. நான் ஏற்கனவே சால மீன் க்ளீன் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலன்னா நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இல்லைனா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற இந்த ஈரலோட அளவு வந்து, ஆக்சுவலாக இது ஈரல் தான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக அதோடய பேர் கூட தெரியல. ஈரல் டேஸ்ட் வந்ததுனால நான் வந்து ஈரல்னு பேர் வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 25 மீன்லேருந்து எடுத்திருக்கேங்க. நீங்கள் இது கூட ஒரு முட்டையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக கிடைக்கும், இல்லைனா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். உங்களுக்கு அளவு எப்படி வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 மீன் அந்த மாதிரி வாங்குறோன்னா இதை கழுவிட்டு இதை வேஸ்ட் பண்ணிடாமல் நீங்கள் வந்து குழம்புல எடுத்து போட்டுக்கலாம். இதுவுமே உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்து தான். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை சும்மா 3 தண்ணியில் வாஷ் பண்ணால் போதுமானது. இப்போ எப்படி அதை ஃப்ரை பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு 4 பொருள் போதுங்க, பெரிய அளவில் பொருட்கள்லாம் தேவையில்லை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒரு பல்லாரியும் ஒரு பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்க வதக்கிக்கோங்க. ஃபுல்லாக வெங்காயம் வதங்க வேண்டாம், லேசாக பாதி வேக்காடு வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம அதில் ஈரலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப நல்லா வதங்கினாலும் டேஸ்ட் கொடுக்காது. பாதி வேக்காட்டில் நம்ம ஈரலை சேர்த்துக்கிட்டோம். ஈரல் சேர்த்ததுக்கப்புறமா 2-3 நிமிஷம் நம்ம வதக்கினா போதுமானது. வதக்கிட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் தேவையான அளவு பெப்பரையும் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு முட்டை வேணும்னாலும் நீங்கள் முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்குறதா இருந்தால் முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் பெப்பரையும் சால்ட்டையும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ முட்டை சேர்க்காததுனால பெப்பர் சால்ட்டு சேர்த்து வதக்கிட்டேன். இப்போ நம்மளோட சாலமீன் ஈரல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.